ஆறறிவு படைத்தவர்களுக்குத்தான் உண்டோ? இல்லை, எங்களுக்கும் உண்டு என்று கண் சிமிட்டுகின்றனவே. இந்த வானமும் வனமும் சேர்ந்து இதுதான் அன்பு என்று நம்மை அழைக்கின்றதோ? நாம் அமைதியை தேடி அன்பானவர்களிடம் செல்வது உண்டு. அந்த அன்பை தேடி அனைவரும் வரும் இடமாக ஏற்பாடு திகழ்கிறது. ஏழைகளும் வந்து இதன் ஏற்றமிகு தோற்றத்தை பார்க்க வேண்டும் என்பதற்குத்தான் இது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மலர்களின் மலர்ச்சியுடன் கூடிய வரவேற்பும் நம்மை மகிழ்ச்சி கொள்ளச் செய்கிறது. கோடை வாழிடமான ஏற்காட்டில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை விழாக்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள தோட்டக்கலைத்துறையின் சார்பில் ஆம்பூரியா, ஜெர்டிரா, லில்லி, பால்சம் உள்ளிட்ட 30,000க்கும் மேற்பட்ட மலர் வகைகள், 10,000க்கும் மேற்பட்ட மலர் செடிகள் மற்றும் 250க்கும் மேற்பட்ட ரோஜா ரகங்கள் பயிரிடப்பட்டு பார்வைக்கு வைக்கப்படுகின்றன. மேலும் மீன் காட்சியகம், லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட், பக்கோடா பாயிண்ட், சேர்வராயன் கோவில் போன்றவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இவற்றின் மகிழ்ச்சியிலும் சிறு மனக்கலக்கம் மக்கள் மத்தியில். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கோடை விழாக்கள் ஒரு வாரம் நடைபெற்று வந்தது. அவை தற்போது 3 நாட்களாக குறைத்துவிட்டன. மேலும் மே மாத இறுதியில் கோடை விழா நடத்தப்படுவதாலும் அடுத்த ஓரிரு நாட்களில் பள்ளி கல்லூரிகள் தொடங்க உள்ளதாலும் மாணவர்களின் ஆர்வம் குறைந்ததுடன் பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கமும் அடைகின்றனர். இந்த ஆண்டும் மே மாத இறுதியில் கோடை விழா தொடங்க உள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். கோடை விழாவை மே மாதம் முதல் வாரத்திலேயே தொடங்கி மேலும் ஒரு வார காலத்திற்கு நடத்தினால் மக்கள் மகிழ்ச்சி அடைவதுடன் அரசிற்கும் தக்க வருமானமும் கிடைக்கும் என்கின்றனர். இதை கவனத்தில் கொண்டு சுற்றுலாத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இதற்கான முயற்சியை எடுக்குமா என்று பலரும் ஆர்வமுடன் கேட்கின்றனர். இந்த கோடை விழா வந்துட்டு ஏழைகளின் ஊட்டியாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டுருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு 8 நாள் வந்துட்டு கோடை விழா நடத்துனாங்க. அப்போ வந்து மக்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அரசுக்கும் வந்து வருவாய் வந்து அதிகமாக வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பள்ளியெல்லாம் விடுமுறை முடிஞ்சு ஓப்பன் பண்ணுற நேரத்தில் வந்துட்டு கோடை விழா வந்து நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதே வந்து 8 நாளாக போட்டாக்கா அரசுக்கு வந்து அதிகமான வருவாயும் கிடைக்கும், மக்களும் சந்தோஷமாக அடைவாங்க. கோடை விழா அந்தந்த சீசனில் தான் தொடங்கும். அந்த காலத்தில் தான் பசுமையை நேசிக்கவும் யாசிக்கவும் முடியும். அந்த அற்புத காட்சிகளை ரசித்து மகிழ கோடை காலம் தொடங்கியவுடன் கோடை விழாவை நடத்தினால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். மக்களின் மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் நிறைவேற்றுவார்களா சுற்றுலாத்துறையும் மாவட்ட நிர்வாகமும்? லோட்டஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் முரளி மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.